ஹாய்களே எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எனக்கு பாருன்னா இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தாவும் எழில் இருக்கும்போது கணேஷ் வந்து வதறாரு. அதை பார்த்து மயங்கிறாங்க. மயங்கி கண் முழிச்சு பார்க்குறாங்க. கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா அமிர்தான்னு கூப்பிடுறாரு. நீங்களா அப்படி சொல்கிறோம். ஆமாம், நான் இறப்பான்னு நினச்சிக்கல, நான் இறக்கலை, உயிரோடு தான் இருக்கேங்கிற அதை பார்த்து அப்படியே பயப்படுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அமிர்தா வந்து கையை வந்து பிடிச்சோன்னே, விடுடா நீ யாருடா எம்பொண்டாட்டி கையை பிடிக்கிறதுக்கு சொல்லி எழிலோட கையை வந்து தட்டி விட்டுறாரு. குழந்தை அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. வந்த உடனே நேராக வந்து நிலா பாப்பா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பக்கம் வந்து கணேஷ் போயிட்டு, அம்மா அப்பா என்னம்மா இதெல்லாம் என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்ட்டு தோளில் வந்து அடுறாங்க. உடனே இதுதான் நம்ம குடும்பம், அவன் இது இவன் யார் பேசுறதுக்கு மாதிரி எழிலுக்கு வந்து கோவம் வந்து நேராக ஓடி வந்து நிலாவை பிடுங்கி தான் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அது அமிர்தா அந்த பக்கம் வாங்க, அமிர்தாவும் வந்து பார்த்திங்கன்னா கணேஷை பார்த்து பயந்து ஓடி போய் எழில்கிட்ட போய் சாஞ்சிடுறாங்க. என்னடா ஏன் பொண்டாடிப்பிள்ள அந்த பக்கம் இருக்கா அப்படின்னு சொன்னால், அது வந்து என்னோட மனைவி, என் குழந்தை, உனக்கு சொந்தம் கிடையாது, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எழில் வந்து கத்துறாரு. அமிர்தாவும் அப்படியே எழில் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கணேஷ் வந்து கதறாரு, என் மனைவி என்னோட மனைவி என் குழந்தை அப்படின்ட்டு. இவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே வந்து தெரியல. எதுவாக இருந்தாலும் சரி அமிர்தா தான் அந்த முடிவை எடுக்கணும். அவங்களுக்கு யார் வேணும் அப்படிங்கிற முடிவை வந்து அமிர்தா தான் எடுக்கணும். அமிர்தா உன்னோட முடிவு தான் வந்து இதில் முக்கியம், நீ என்ன முடிவு வேணுமோ எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து குடும்பத்தை எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க. அமிர்தா என்ன முடிவு இருக்காளோ அதுதான் ஏற்றுக்கணும். அவள் எழில எடுத்து எழில் கூட இருந்தாலும் சரி, எழில் வேண்டாம் அப்படி சொல்லி கணேஷ் கூட போனாலும் சரி, அது அவளோட முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஏற்கனவே சரியும் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, இப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனையே அப்படி சொல்லி எல்லாருமே தேய்ச்சி போயிருக்காங்க. இன்றைக்கி இதுதான் வந்து காட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.